23 பாடல். அடியை குறியாது. ஆண்டவனுடைய பக்தர்களுக்கு அடியார்கள் என்று பெயர். இவர்கள் ஆண்டவனுடைய அடியை பெற்று அனுபவிப்பவர்கள். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்று மகிழக்கூடியவர்கள். குழந்தையை பெற்றவர் பெற்றோர், கல்வியை பெற்றவர் கற்றோர், செல்வத்தை பெற்றவர் செல்வர், அடியை பெற்றவர்கள் அடியார்கள். திருவடியே சிவம், திருவடியே சக்தி, அருளும் ஞானமும் இரண்டு திருவடிகள். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். இத்தகைய திருவடிகளை குறித்து தியானம் செய்யாமல் என்னுடைய அறியாமையால் என் வாழ்க்கை வீணாக முடிந்து விடலாமா? முருகா, நான் உன் அடிமை அல்லவா? என்னை இப்படி தவிக்க விடுவது நீதியா நீதியா என்று முறையிடுகிறார் அருணகிரியார். ஏன் கேட்கிறார்? அவருக்காக கேட்கவில்லை, நமக்காக கேட்கிறார். அவர் திருவடியை மறக்காதவர், நாம் திருவடியை மறந்தவர்கள். திருவடியை மறந்து நிற்கும் அடியார்கள் நிலையை நினைத்து அதை தமதாக வைத்து தன்மேல் ஏற்றி அந்த அடியார்களுக்காக இப்படி பாடுகிறார். மேலே இருக்கும் அருணகிரி கீழே கிடக்கும் நமக்காக இறங்கி வந்தார், இறங்கியும் வந்தார், நமக்கு வழிகாட்டுகிறார். அதனால்தான் கருணைக்கு அருணகிரி என்று சான்றோர்கள் போற்றினார்கள். அடியை குறியாது அறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ என்று நமக்காக வருந்தியவர் அருணகிரியார். முருகனிடம் நமக்காக முறையீடு செய்பவர் அவர்தான். முருகா, கூர்மையும் பேராற்றலுமுடைய வேலை ஏந்திய அரசனே, குரமின்னல் போன்ற வள்ளிக்கொடியை புணரும் குணமலையே, திருவடியை தியானிக்க திருவருள் செய் என்கிறார் வடிவிக்ரமவேல் மகிவா. குரமின் கொடியை புணரும் குணபூதரனே என்கிறார். மலைச்சாரல்களில் மின்னலும் படரும் கொடியும் படரும் குணக்குன்றான மலை முருகன், அவன் மேல் வள்ளி என்ற மின்னற் போன்ற கொடி படர்ந்தது. வள்ளியோடு இணைந்த வள்ளல் விரைவில் அருள் புரிவான் என்பதை உணர்ந்த அருணகிரியார் திருவடி நினைப்பு வர பாடும் திருப்பாடல் இது. அடியை குறியாதறியா மயினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா குரமில் கொடி